திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாள் எம் எம் உயிர் துணையே. நாம இன்னைக்கு திரு ஞான சம்பந்தர் அருளி செய்த திரு நெடுங்கலம் இடர்கலையும் பதிகம், அந்த நெடுங்கலம் தலத்தில் பண் பழந்தக்க ராகத்தில் பதிகை எண் 52 அருமையாக பாடியிருக்காரு. இந்த பாடல்கள்லாம் என்னுடைய முயற்சி ஒன்றும் கிடையாது, இது சிவபெருமான் எனக்கு இட்ட கட்டளை, எங்கள் அப்பன் இட்ட கட்டளையை நான் நிறைவேற்றுறேன். தேவாரம் திருவாசகமும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும், எளிமையான முறையில் பாடி கொண்டு போய் சேர்ப்போம், பார்க்குறவங்க பார்க்கட்டும் கேட்குறவங்க கேட்கட்டும் அப்படின்னு செய்கிற தொண்டு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க உங்களுடைய நேரத்தை வீணடித்து இதை வந்து பார்த்து கேட்டு குறை கூற வேணாம். ஏன்னா குறை சொல்கிறதுக்கு நான் இன்னும் விளையாட்டு விஷயத்தை பேசலை. இப்படியாவது தேவாரம் திருவாசகத்தை அவங்க கேட்கணும் அப்படின்ற முயற்சி எடுத்து போடுறேன். எனக்கு இதனால் எவ்வளோ நேரம் விலமனக் கேடு நான் பாடி இதை எடுத்து போடுறேன். பண்ணு தெரிஞ்சவங்க பாடுங்க, எனக்கு பண்ணு தெரியாது, ராகம் தெரியாது. எனக்கு எங்கள் அப்பா எனக்கு போதித்ததை நான் பாடுறேன், எனக்கு அந்த அளவு ஞானம் கிடையாது. என்னை போல் எவ்வளோ மக்குங்க இருக்கிறாங்க, தெரியாதவங்க தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி ஓடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் எளிமையான முறையில் இந்த பொம்பளை என்னமோ சொல்லுதே கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு குத்தம் குறையெல்லாம் இது கூறக்கூடாது, இதுக்கு மரபு இருக்குது. மரபு இருக்குது எனக்கு தெரியும், மரபு இருக்குது. நீங்கள்லாம் அடியார்களாகவே பார்க்குறீங்க, நான் என் சொந்த பந்தமாகவே பார்க்குறேன். என் பாட்டனாரெல்லாம் பாடி வச்சுட்டு போன பாட்டுகள்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களே, எங்கள் அண்ணன் பாடி வச்சதை யாரும் கேட்கலையே, குழந்தை ஞான சம்பந்தர் பாடி வச்சதை யாரும் கேட்கலையே, என் குருநாதர் மாணிக்க வாசகர் பாடி வச்சதை யாரும் கேட்கலையே அப்படின்னு சொல்லி என் மனம் அழுகுது. என்னுடைய ஆத்தாமைக்கு நான் இந்த தொண்டை பண்ணுறேன். இதை பார்த்து நீங்கள் பண்ணோட பாடுங்க, இதில் மறையல்ல, இதில் வந்து இப்படியெல்லாம் இருக்குது அதெல்லாம் தேவையில்லை, குறைய எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. பண் வேணும், ராகம் வேணுன்றவங்க பெரிய பெரிய ஜாம்பவான ஆகிய நீங்கள்லாம் பாடுறத அவங்க வந்து கேட்கட்டும். ஒன்றும் தெரியாத என்னை போல் இருக்கிறவங்க வந்து இதை கேட்கட்டும். உங்களுடைய நேரத்தை வீணடித்து இதை குறை கூற வேணாம். எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு தயவு செய்து இதில் குறையை பார்க்காதீங்க. நிறைவை மட்டுமே நாமும் தேவாரும் திருவாசகம் கேட்குறோம் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் இதில் விதைங்க. அப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கினீங்கன்னா குறை இல்லாமல் போய் படிங்க. வாங்க இப்போ நாம் தேவார பாடுவோம் படிப்போம் வாங்க. இது ஞான சம்பந்தர் அருளிய முதலாம் திருமுறை. இந்த 1 திருமுறையில் திரு நெடுங்கலம் பண் பழந்தக்க ராகம் பதிகை எண் 52. இதை பாடினீங்கன்னா நம்மளுக்கு எப்படியா கொந்த இடரும் தீரும் குறை கலையும் இந்த பாடல்லையே எல்லாமே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் துயரங்களும் இருந்தால் இந்த பாடலை உட்கார்ந்து பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்ண தினம் பாடுங்கன்னு சொல்கிறேன். பாடினீங்கன்னா உங்களுடைய கஷ்டமெல்லாம் விலகும். உங்களுக்கு எந்த வேலையில் போனால் அப்படி நமக்கு இந்த வேலை கைகூடலையே அப்படின்னு நினச்சி இந்த பாடலை விடாமல் பாடிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த தடையெல்லாம் விலகும். வாங்க இன்றைக்கி நாம் திரு ஞான சம்பந்தர் அருளிய திரு நெடுங்கல பதிகத்தை பாடுவோம்.
திருச்சிற்றம்பலம் மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறைவுடையாய் பிஞ்சகனே என்று உனை பேசின் நல்லால் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்கலையாய் நெடுங்கலம் மேயவனே மறைவுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனென்று உனை பேசின் நல்லால் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்கலையாய் நெடுங்கலம் மேயவனே கனை தெழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை தினைத்தனைய மிடற்றில் வைத்த திருந்திய தேவா நின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணியிரா பகலும் நினைத்தெழுவார் இடர்கலைவாய் நெடுங்கலம் மேயவனே நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயரை வவ்வேல் என்று அடல் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவொடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்கலையாய் நெடுங்கலமேயவனே மலை புரிந்த மன்னவன் தன் மகளை ஓர்பால் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவிர் சடை ஆரூரா தலை புரிந்த பலி மகிழ்வாய் தலைவனின் தாள் நிழல் கீழ் நிலை புரிந்தார் இடர்கலையாய் நெடுங்கலமேயவனே வாங்கி நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பலி சேர் தூங்கி நல்லார் பாடலோடு தொழுகழலே வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடும் தலைவானின் தாள் நிழல் கீழ் நீங்கி நில்லார் இடர்கலையாய் நெடுங்கலமேயவனே விருத்தனாகி பாலனாகி வேதமோ நான் குணர்ந்து கருத்தனாகி கங்கையாலை கமல் சடை மேல் கரந்தாய் அருத்தன் ஆய ஆதி தேவன் அடியினையே பரவும் நிறுத்த கீதர் இடர்கலையாய் நெடுங்கலமேயவனே கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றா கூட்டி ஓர் வெங்கனையால் மாறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் ஈது என்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்கலையாய் நெடுங்கலமேயவனே குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழ் இலங்கை அன்றி நின்ற அரக்கர் கோணை அறுவரை கீழ் அடர்ந்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏத்தியிரா பகலும் நின்று நைவார் இடர்கலையாய் நெடுங்கலமேயவனே வேழவென் கொம்பு ஒசித்தமாலும் விளங்கிய நான் முகனும் சூழ எங்கும் நேட ஆங்குவோர் சோதியில்லாகி நின்றாய் கேழல்வென் கொம்பணிந்த பெம்மான் கேடியிலா பொன்னடியின் நீழல் வாழ்வார் இடர்கலையாய் நெடுங்கலமேயவனே வெஞ்சொல் தம் சொல் ஆக்கு நின்ற வேடமிலா சமனும் வெஞ்சொல் தம் சொல் ஆக்கி நின்ற வேடமிலா சமனும் தஞ்சமிலா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் துஞ்சல் இல்லா வாய்மொழியால் தோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்கலையாய் நெடுங்கலமேயவனே
நெஞ்சில் வைப்பார் இடர்கலையாய் நெடுங்கலமேயவனே. நீடவல்ல வார்சடையான் மேய நெடுங்கலத்தை சேடர் வாழும் மாமருகின் சிறபுற கொன்னலத்தால் நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே. நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே. திருச்சிற்றம்பலம் ஞான சம்பந்தர் திருவடிகளே சரணம். சுவாமி நித்திய சுந்தரர் அம்பாள் ஒப்பிலா நாயகி அம்மை அருமையான பாடல் பார்த்தீங்களா, அவர் எப்படியெல்லாம் இடர் கலையணும்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. ஞான சம்பந்தர் எப்பவுமே எல்லாத்தையும் ஆணையிட்டு பாடக்கூடியவர். 9 கோள்களும் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு ஆணையிட்டு பாடினவர். இப்போ நமக்கு இடரே வரக்கூடாதுன்னு நெடுங்கலம் மேயவனாண்ட சொல்கிறாரு நம்ம சிவபெருமான் கிட்ட. இதை பாடிதே விடாமல் பாடுங்க, கேளுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான பதிவு, இது உங்களுடைய நல்லாதரவுனால மென்மேலும் சப்ஸ்கிரைபர் வந்து சேரணும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.